தேசிய கல்விக் கொள்கை, அந்த தேசிய கல்விக் கொள்கையை பற்றி இன்றைய சூழலில் பேசுகிறப்ப அம்பேத்கர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, 1956 வந்து அவர் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒன்று ஆரம்பிக்கிறார். பாம்பேயில் வந்து ட்ரைனிங் ஸ்கூல் ஃபார் தி ஃபாலோ ஃபார் தி அவர் ட்ரைனிங் பயிற்சி பள்ளி ஒன்று ஆரம்பிக்கிறார் 1956. அந்த பயிற்சி பள்ளியில் வந்து மேடை பேச்சு, பௌத்த தத்துவம், சமூக அறிவியல், நாடாளுமன்ற நடைமுறைகள் இவைகளை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு பயிற்சி பள்ளி. இந்த பயிற்சி பள்ளியில் வந்து ஆரம்பித்து அந்த பயிற்சி பள்ளியில் வந்து 1956 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அவர் உரை நடத்துகிறதா இருந்துச்சு. ஆனால் வேதனைக்குரிய விஷயம்னா, 4 நாட்களுக்கு முன்னாடி அம்பேத்கர் இறந்துடுறார். அந்த பயிற்சி பள்ளியில் போய் அவரால் பேச முடியலை. அப்போ அம்பேத்கர் என்ன பண்ணார்னா, தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கிற போது அவர் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் இங்கே இந்தியா முழுவதும் வந்து என்ன பண்ணார்னா, அம்பேத்கர் நூற்றாண்டு விழாவப்போ இப்போ அம்பேத்காருடைய சிந்தனைகள், அம்பேத்காருடைய சேர் எல்லா பல்கலைக்கழகத்திலையும் ஆரம்பிக்கணும், அவருடைய சமூக நீதி கருத்துக்கள்லாம் பரப்பணும், அம்பேத்கர் பேரில் வந்து சாதி மறுப்பு திருமணத்துக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் விருது கொடுக்கின்ற ஒரு திட்டம் எல்லாமே வந்து அறிவித்தாங்க. இன்றைக்கி அந்த திட்டங்கள் எல்லாமே முடக்கியாச்சு, எந்த திட்டங்களும் போகலை. அந்த திட்டங்களை பற்றி ரவிக்குமார் கேட்டார், அதே மாதிரி நம்முடைய சு வெங்கடேசனும் நாடாளுமன்றத்தை கேட்டிருக்கிறார். இந்த திட்டங்களாம் நாங்கள் செயல்படுத்தலை, முடக்கிட்டோம், திட்டங்களுக்கான பயன்படுறவங்களும் குறைஞ்சிச்சு. தமிழ்நாட்டிலிருந்து போகின்ற சாதி மறுப்பு திருமணங்களை வந்து எந்த ஒரு திருமணத்தையும் மத்திய சமூக நலத்துறை அமைச்சகம் வந்து சாதி மறுப்பு திருமணமாக அங்கீகரிக்கிறது இல்லை. ஏன் அங்கீகரிக்கிறதில்லைன்னு சொன்னால், இந்த திருமணங்கள்லாம் வந்து சுயமரியாதை திருமணமாக நடக்கிறது, சுயமரியாதை திருமணமாக நடக்கிறத நாங்கள் ஒரு திருமணமாக அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி மத்திய சமூக நலத்துறை அமைச்சகம் இந்த சுயமரியாதை திருமணங்கள் வழியாக சாதி மறுப்பு திருமணங்கள் செஞ்சவங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்பை ரிஜெக்ட் பண்ணிட்டான். எவனுக்குமே தமிழ்நாட்டிலேருந்து இந்த பிஜேபி ஆட்சி வந்ததுலேருந்து கொடுக்கறதே கிடையாது. இது பார்லிமெண்ட்டில் அவங்க கேட்ட கேள்விக்கு அப்புறம் வெளியில் வந்த ஒரு தகவலாக இருக்குது. அப்போ அந்த இப்போ வந்து 60 லட்சம் மாணவர்களுக்கு, எஸ்சி எஸ்டி சூழலுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பை வந்து இப்போ நிறுத்தி வச்சிட்டிங்க. ஆனால் அம்பேத்கர் வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கின்ற போது அவர் வந்து இது மாதிரி வந்து குறளற்றவர்களுக்காக வந்து கல்லூரி துவங்கணும், இலவச கட்டணம் துவங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து 3 பிரிவுகளை வந்து 82% மக்கள் வந்து ட்ராப் அவுட்ஸ் இருக்கிறாங்க, பள்ளிப்படிப்பு விட்டுட்டு போகிறவங்க அவங்க திரும்ப கொண்டு வருவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டங்களை போட்டு கொடுக்குறாரு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற புதிய கல்விக் கொள்கை இதில் வெளியே அனுப்புறதுக்கு என்ன அப்படிங்கிற விஷயத்தான் இன்றைக்கி வந்து புதிய கல்விக் கொள்கை சொல்லிகிட்ருக்கு. அதே மாதிரி 1927 பம்பாயில் வந்து சட்டமன்ற கவுன்சிலில் கல்விக்கான நிதி ஒதுக்கீடை வந்து நீங்கள் வந்து கூடுதலாக உயர்த்தணும், அதை விட கலால் வரியை நீங்கள் அதிகமாக வசூலிக்கிறீங்க அப்படின்னு வந்து கல்விக்கான கூடுதல் செலவை வந்து கூடுதலாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறார். அதே பேச்சில் வந்து 3 பிரிவுகளாக கல்வியில் உள்ளவங்களை பிரிக்கிறார். முன்னேறிய இந்து, பிராமணர் அல்லாத இந்து, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்து, உச்ச பரம்பரை பழங்குடியினர் முஸ்லீம்கள் என்ற 3 பிரிவுகளாக படித்து, இதில் வந்து இந்த பிற்படுத்தப்பட்டவருடைய இந்துக்களுக்கு வந்து அரசு வந்து உடனடியான கூடுதல் சலுகைகளை வழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த எஜுகேஷன் பாலிசியை பற்றி அவர் வந்து அப்போயே பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வி கழகங்கள் தொடங்குவதற்கான ஒரு முயற்சிகளை வந்து அவரே 1928 வந்து தொடங்கியிருக்கிறாரு. இது மாதிரி கல்விங்கிறது வந்து அடித்தளத்து மக்களுக்கு போய் சேரணும், கல்விக்கு வந்து அதிக நிதி ஒதுக்கணும், கல்விக்கான மக்களுக்கான வந்து அவர்களுக்கு இலவச கல்வி கிடைக்கணும், அந்த கல்வி வந்து நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக, ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய கல்வியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எஜுகேஷன் பாலிசியில் வந்து அவருக்கு பார்வையிருந்துச்சு. இன்னைக்கு வைக்கப்படுகிற புதிய கல்விக் கொள்கைங்கிறது வந்து முற்றிலும் வந்து அதற்கு நேர் எதிரான ஒரு விஷயமாக இன்றைக்கி மாறிப்போயிருக்கிற எஜுகேஷன் பாக இன்றைய அரசியலில் பதிச்சாச்சு. அதே மாதிரி ஏற்கனவே அன்பு தனசேரன் சொன்ன மாதிரி அவர் வந்து தொழிலாளர் நல சட்டங்கள் அவர் கொண்டு வந்தப்போ தொழிலாளர்களுக்கான இன்றைக்கு வந்து இந்த கொரோனா காலத்தை வைத்துக்கொண்டு வேலை நேரத்தை வந்து அதிகரிச்சிட்டான், குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து எடுத்துட்டான் பல வட மாநிலங்களில். அந்த சட்டங்கள்லாம் எடுத்து இன்றைக்கி வந்து கடுமையான போராட்டங்கள்லாம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஆனால் வந்து இந்த வேலை நேரங்களை வந்து வலியுறுத்தியது, குறைந்தபட்ச கூலியை நிர்ணயித்தது, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அந்த மெட்டர்னிட்டி லீவ் தரணும்னு சொன்னது, அவங்களுக்கான தனி சலுகைகள் வழங்கணும் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து அம்பேத்கர் வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்த காலத்திலும் 1942-46 இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஆட்சிக்காக டெல்லியில் வந்து லண்டனில் வந்து வைஸ்ராயின்னு ஒரு தந்துப்பார். அவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாகாணத்திற்கும் அவர் தான் வந்து கவனிப்பார். அவருக்கு வந்து ஒரு நிர்வாக குழு இருக்குது, அந்த நிர்வாக குழுவில் வந்து தொழிலாளர் நலனை பற்றி ஆலோசனை செய்கின்ற பதவி வந்து அம்பேத்கருக்கு வழங்கப்பட்டது. அது வந்து ஒரு கேபினெட் அமைச்சருக்கு சமமான பதவி. அதில் இருக்கிற போது அந்த பதவியை பயன்படுத்தி இத்தனை சட்டங்கள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் வந்து வைஸ்ராய் கவுன்சிலில் உறுப்பினர், அந்த கவுன்சிலில் உறுப்பினர் வந்தவன் தான் மெக்காலேங்கிறவன்லாம், அவன் வந்து தான் இன்றைக்கி இவ்வளோ மாற்றங்களை செஞ்சவன்.
அது மாதிரி விஷயங்களை வந்து அவர் செஞ்சுருக்கிறார். அதெல்லாம் இன்றைக்கி வந்து அம்பேத்கர் இன்றைய ஆட்சியில் வந்து துவக்கப்படுற விஷயமாக பார்த்துருக்கோம். ஆக இன்றைக்கு பயன்படுத்துகின்ற கல்விக் கொள்கை, இன்றைக்கு பேசுகிற இந்தியா ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் அப்படிங்கிறத வந்து எடுத்தது, இன்றைக்கு பேசுகிற லவ் ஜிகாத், இன்றைக்கு பேசுகிற பசுவதை தடைச்சட்டம், இது எல்லாமே வந்து அம்பேத்கருடைய அடிப்படை லட்சியத்திற்கு எதிரான ஒரு விஷயமாக தான் இன்றைக்கு இருக்கிற பாஜக ஆட்சி வந்து இந்துத்துவ கொள்கையை நோக்கி போய்கொண்டு இருக்கிற நேரத்தில் அம்பேத்கருடைய அரசியல் பார்வைங்கிறது இதில் முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு இதை ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்தி கொண்டேன். நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாக விட, உன் அறிவு பிரித்து அதை சிந்தி